சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் வந்து வீடியோவில் மே 5ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளிலிருந்து முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு போதுமான விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம். முதலாவது கேள்வியாக, ஆபரேஷன் சமுத்திர சேது என்பதை தொடங்கியுள்ள அமைப்பு எது? ஆபரேஷன் சமுத்திர சேது என்பதனை தொடங்கியுள்ள அமைப்பு எது? சரியான பதில் ஆப்ஷன் சி, இந்திய கடற்படையாகும். சமுத்திரம் என்றாலே கடல் அப்படின்னு நமக்கு தெரியும். எனவே ஆபரேஷன் சமுத்திர சேது என்பதனை தொடங்கியுள்ள அமைப்பு இந்திய கடற்படையாகும். எதற்காக இந்த ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா, கடல் கடந்து வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வரும் ஒரு திட்டமாகும். இந்த ஆபரேஷன் மூலம் மாலத்தீவில் இருக்கும் இந்தியர்கள் மீட்கப்பட உள்ளனர். இதற்காக இந்தியாவின் சார்பாக 2 கப்பல்கள் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஒன்று INS ஜலஸ்வா என்ற கப்பலும், இரண்டாவதாக INS மகர் என்ற கப்பலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், மாலத்தீவு நாடானது இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கிற ஒரு தீவு நாடாகும் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த தீவு நாட்டுடைய தலைநகரம் தான் மாலையன் அப்படின்ற ஒரு ஊர். இதிலிருந்து மீட்கப்படக்கூடிய இந்த மாலத்தீவிலிருந்து மீட்கப்படக்கூடிய இந்தியர்கள் இந்த கொச்சியில் தான் குவாரண்டைன் வந்து பண்ண போகிறாங்க. எனவே மாலேக்கும் கொச்சிக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்னு நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. அப்போது நமக்கு அருகாமை இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாலத்தீவு என்பது இருக்கிறது. அடுத்தாக, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான உறவு என்பது நீண்டகால வரலாறு கொண்டதாக இருக்கிறது. உலக ஆஸ்துமா தினம் கடைபிடிக்கப்பட்ட நாள் என்ன? உலக ஆஸ்துமா தினம் கடைபிடிக்கப்பட்ட நாள் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கு. சரியான பதில் ஆப்ஷன் பி, மே 5ஆம் தேதி. மே 5ஆம் தேதி உலக ஆஸ்துமா தினமாகும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பார்க்கும்போது ஆஸ்துமா மரணங்கள் போதும், எனஃப் ஆஸ்துமா டெத்ஸ் என்பதாக இருக்கிறது. உலகில் 235 மில்லியன் மக்கள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவை பொறுத்திருக்கும் 6% குழந்தைகளும் 2% பெரியவர்களும் பாதிப்படைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பானது கூறியிருக்கிறது. அடுத்ததாக, காமன்வெல்த் இளையோர் போட்டிகள், காமன்வெல்த் யூத் கேம்ஸ் என்பது 2021லிருந்து 2023க்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்போட்டிகள் எங்கு நடைபெறுவதாக இருந்தது? காமன்வெல்த் போட்டியிலானது தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த போட்டி எங்கு நடைபெறுவதாக இருந்தது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ அப்படின்ற ஒரு நாடாகும். ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ என்ற நாட்டில் தான் நடைபெறுவதாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய தலைநகரமான போர்ட் ஆஃப் ஸ்பெயின் அப்படின்ற இடத்துல தான் நடைபெறுவதாக இருந்தது. எதற்காக இந்த தள்ளி வைப்புன்னு பார்க்கும்போது, இப்போ 2020ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய இந்த ஒலிம்பிக் போட்டிகள் 2021ஆம் ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த COVID-19 காரணமாக. எனவே இந்த 2021ஆம் ஆண்டில் நடைபெற இருந்த காமன்வெல்த் போட்டிகள் என்பது 2023ஆம் ஆண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. போர்ட் ஆஃப் ஸ்பெயின் அப்படின்ற ஒரு இடத்துல நடைபெற இருக்குது. ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ அப்படின்ற நாடாகும். இது எங்கே அமைந்திருக்குன்னா, இந்த சவுத் அமெரிக்கா கண்டத்தில் தான் அமைந்திருக்கிறது. நம்ம அதை பற்றி இப்போ மேப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஒலிம்பிக் போட்டிகள் தள்ளிவைப்பின் காரணமாக இது வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போட்டிகள் முதன் முதலாக 2000ஆம் ஆண்டில் தான் நடத்தப்பட்டது. மேலும் இந்தியாவில் ஒரே ஒரு முறை நடந்திருக்கு, 2008ஆம் ஆண்டு புனேவில் நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த ட்ரினிடாட் என்ற நாடானது எங்கு அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம மேப்பில் வந்து லொக்கேட் பண்ண போகிறோம். தென் அமெரிக்க கண்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல தான் வெனிசுலா நாடு இங்கே மேலே இருக்கும் இல்லையா. அந்த வெனிசுலா நாட்டுக்கு மேற்பகுதியில் ஒரு தீவு நாடாக தான் இந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ அப்படின்ற ஒரு நாடானது அமைப்பெற்றுள்ளது. இன்னும் க்ளோஸாக நீங்கள் பார்க்கணுன்னா அட்லஸ் எடுத்து ஒரு முறை பாருங்கள், அந்த அந்த நாடு என்பது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கூகுள் மேப்பில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக, COVID-19 தொடர்பாக ஆளில்லா விமானங்களை இயக்க விரைவாக அனுமதி அளிக்கும் வகையில் கருட் எனும் தளத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு எது? COVID-19 தொடர்பாக ஆளில்லா விமானங்களை இயக்க விரைவாக அனுமதி அளிக்கும் வகையில் கருட் எனும் தளத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு எது? நமக்கு ஆல்ரெடி தெரியும்,
ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்கலாம், நம்ம மேலே வந்து பறக்க விட முடியாது. ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு வகையாக கேட்டகரைசேஷன் வந்து பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நிறைய இப்போ வந்து முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் இப்போ COVID-19 பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அகச்சிவப்பு கதிரலை கொண்ட ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். இதற்காக வெகு தொலைவிலிருந்தே அந்த மனிதர்களுக்கு உடலுடைய வெப்பநிலையை நம் கண்டறிவதற்காக இந்த அகச்சிவப்பு கதிரலை கொண்ட ட்ரோன்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது இல்லையா. அப்போ பல்வேறு தகவல்களுக்காக இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே இதற்கு விரைவாக அப்ரூவல் கொடுக்கக்கூடிய வகையில் இதான் கருட் என்ற ஒரு தளத்தினை ஒரு அமைப்பான தொடங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்மையில் படிச்சிருப்போம் இல்லையா, நிறைய இடத்துல இந்த கிரிமினல்ஸ் திரவங்கள்லாம் கூட ட்ரோன்கள் மூலமாக தெளிக்கப்படுது அப்படின்னலாம் நம்ம வந்து படிச்சிருந்தோம் இல்லையா. அப்போ இதுக்கெல்லாம் பர்மிஷன் வந்து கண்டிப்பாக வாங்கணும். அது எந்த அமைப்பு தருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா DGCA என்ற அமைப்பாகும், டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்புடைய டைரக்டர் தான் இதுக்கான அனுமதியை வந்து கொடுப்பார். கருடோட விரிவாக்கம் என்னென்னா கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் ஃபார் ரிலீஃப் யூசிங் ட்ரோன்ஸ் என்பதாக இருக்கிறது. அதோட விரிவாக்கம் இதுக்கு மட்டும் இல்லை, ட்ரோன்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த அமைப்பு கிட்ட தான் நம்ம வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும் DGCA கிட்ட. அடுத்ததாக ரஷ்யா இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனியை வீழ்த்தியதன் நினைவாக 75ஆம் ஆண்டு நினைவாக நினைவு போர் பதக்கம் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கு கொடுக்கப்பட்டது? ரஷ்யா இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனியை வீழ்த்தியதன் 75ஆம் ஆண்டு நினைவாக நினைவு போர் பதக்கம் அப்படின்ற ஒரு பதக்கம், ஒரு மெடல் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது? சரியான பதில் கிம் ஜோங் உன், வடகொரிய அதிபராக இருக்கக்கூடிய கிம் ஜோங் உனுக்கு தான் இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரை பற்றி பல்வேறு தகவல்கள் அண்மை காலமாக நம்ம வந்து பார்த்த வண்ணம் இருந்தும் செய்தித்தாளில். அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது, கீழ்கண்ட கூற்றில் சரியான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. சர்வதேச பேறுகால உதவியாளர் தினம் இன்டர்நேஷனல் மிட்வைஃப்ஸ் டே என்பது May 5 கொண்டாடப்படுகிறது. இரண்டாவதாக ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் 200ஆம் ஆண்டு நினைவாக 2020ஆம் ஆண்டினை உலக சுகாதார நிறுவனமானது இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் என்று அறிவித்துள்ளது. இந்த இரண்டு கூற்றுகளையும் சரியான கூற்று எது? சர்வதேச பேறுகால உதவியாளர் தினம் May 5 கொண்டாடப்படுவதாகவும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் 200ஆம் ஆண்டு நினைவாக 2020ஆம் ஆண்டினை WHO அமைப்பானது இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் என்று அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு கூற்றுகளையும் சரியான கூற்று எது? சரியானதில் மேற்கண்ட இரண்டு கூற்றுகளுமே சரியான கூற்றுகளாக இருக்கிறது. இரண்டு கூற்றுகளுமே சரியான கூற்றுகளாக இருக்கிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள்னு பார்க்கும்போது மிட்வைஃப்ஸ் வித் உமன் செலப்ரேட் டெமான்ஸ்ட்ரேட் மொபிலைஸ் யுனைட் அவர் டைம் இஸ் நவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது. இதுதான் May 5 நடப்பு நிகழ்வுகளிலிருந்து முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதற்கான விடையை மட்டும் பார்க்காமல் அதற்கான விளக்கத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். எங்களை ஊக்குவிப்பதற்காக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.